உள்ள காவலியா இருக்கா?
முன்னாடி தொட்டு பாருங்க டாக்டர் இன்னும் மோசமா இருக்கும் முன்னாடி தொட்டு பாருங்க ஆமா இன்னும் மோசமா இருக்கும் நீ மாய மூடு தன்ராஜ் வந்தானா எக்ஸ்ரே எக்ஸ்ரே அங்க யாருக்கு எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்லுங்க எனக்கு தான் யோ நான் டாக்டர் யா எக்ஸ்ரே பேச டாக்டர் பார்த்தா அவனுக்கு கேடிகா இவர் படிச்சுட்டு வந்தாரா இல்ல பணம் கொடுத்து வாங்கினாரான்னு தெரியல அது எனக்கே தெரியாது புரிய மாட்டேங்குது அது உண்மைதான் இப்ப அட்டன்ஸ் இருக்கிறதா அது வந்துட்டு இருக்கான் இவங்களை சொல்லி குத்தல நான் அப்படிதான் எனக்கு வர பேசண்ட் அப்படிதான் வந்துட்டு இருக்கான் நான் கரெக்டா போஸ்ட்மேன் எப்ப டாக்டர் வேணும் நீ எப்பயும் சாவகாசமா கொண்டு வா ஏன் என் பேசண்ட்டுக்கு உடனே கொடுப்பாங்களா நீ எப்ப வேணும் கேட்டு நிக்கிறேன் போய் கொஞ்ச நேரத்தில் ரெடி பண்ணி கொண்டு வாயா போய் டாக்டர் இருந்தாங்க உடனே கொண்டு வந்துட்டேன் என்ன வெள்ளை கலரில் இருக்கு உள்ள என்ன இருக்கோ அதான் தேவைப்படும் உள்ள என்ன வெள்ளை என்ன பேப்பர் மில்ல ஓடிட்டு இருக்கு ஐயா உள்ள பேப்பர் வெள்ளை கலரில் இருக்கு எக்ஸ்ரே எடுக்க சொன்னா நீ என்ன நீ எக்ஸ்ரே எடுக்கும் போது என்ன எடுத்தேன் அப்பவே தெரியுமையா அவன் பேசிட்டு இல்லை டாக்டர் உள்ள என்ன இருக்கோ அதான் எக்ஸ்ரேல வரும் உள்ள என்ன இருக்கேங்க இதெல்லாம் இருக்க பாரு நிறுத்தி பாரு எந்த பக்கம் பாருயா நீ போற எனக்கு தெரியல உனக்கு எப்படி தெரியும் ஒண்ணும் இல்லையா தம்பி ஒண்ணும் இல்லை அவன்ட்டு இல்லையோ அதான் உண்மையா இருக்கும் எதுக்கும் பாத்துருவோம் இப்படிமா புத்தி பாருங்க டாக்டர் பாத்துருவோம் இப்ப அடுத்து மாத்திட்டுதான் இதுல இது வேற ஒர்க் ஆகும் இந்த சைடு கிட்னி தான் இருக்கும் கிட்னிய காணுமே காணுமா சட்டி தான் இருக்கு இந்த மேல் சைடு லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு இதே இருக்கும் நினைக்கிறேன் டாக்டர் அது இல்லை கிட்னி வெளியேறு லங்ஸ் கிடையாது ஹார்ட்ல பிரச்சனை மூச்சு விட முடியல நடக்க முடியல ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்க உனக்கு கெட்ட பழக்கம்லாம் சொல்ல முடியாது டாக்டர் காலையிலிருந்து தண்ணியிலே தான் மிதப்பேன் என்ன 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 காலையிலிருந்து தண்ணியிலே மிதப்பேன் ஆமா ஆமா குளிக்கிறது அது ஒரு நல்லது உடம்புக்கு நல்லது தான் காலையிலேயே குளிக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் குளிக்கணும் காலையிலையும் மதியமும் குளிக்கணும் அதோட தண்ணி இல்லைங்க டாக்டர் ஆடுற தண்ணி ஆடுற தண்ணி உடம்பு ஆட வைக்கும் தண்ணி அடிக்கிட்டே போலாம் டாக்டர் அப்ப நம்மளும் விறகு அடிக்கிட்டே தான் போகணும் உண்மையிலே இல்ல டாக்டர் அதாவது ஓ சரீரம் தான் உன்னுடைய தான்
ஆனா இது புள்ள ஆளுங்க செய்கிறது வேற ஒரு சரீரம் வந்து தேவனுக்கு சொந்தம் தெரியுமா விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு இந்த பாவத்தை எல்லாம் அவர்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டீங்கன்னா உன்னுடைய சரீரமும் புதுசா ஆயிரும், பழச எல்லாம் ஒழிச்சு புது சரீரம் உண்டாக்கி நீ புது புது மனுஷனா இருப்ப. இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேன், ஆண்டவர் மன்னிப்பாரா? நிச்சயமா மன்னிப்பாருப்பா. ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கு தான் இந்த பூமியில வந்திருக்காரு. எந்த ஒரு மனுஷனும் அழிக்கிறதுக்கு வரல, சரியா? மன்னிக்கிற தேவை எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் மன்னிச்சு நம்முடைய பிள்ளையா ஏற்றுக்கொள்றதுக்கு அவர் ஆசை உள்ளவரும் உண்மை உள்ளவருமா இருக்காரு. அதனால இந்த நிமிஷத்தோட எல்லா பாவத்தையும் விட்டுட்டு எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டு ஆண்டவர் உண்மையான ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்கன்னா எல்லாத்துலேருந்து விடுதலை பெறுறது இல்லாம நித்திய ஜீவனம் உனக்கு ஆண்டவர் கொடுப்பாரு, இல்லையா? பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தவாணி ஆகலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர். சரி போகலாம்.